இன்றைய வணக்கம் தமிழகத்தில் அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்று நாம் சந்திக்க இருப்பது கல்வியாளர் டாக்டர் ராஜசேகர் அவர்களை. வணக்கம். கல்வித்துறையில இருக்கிறவங்க அப்படிங்கிற முறையில இன்றைய சூழல்ல வந்து கல்வித்துறையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அப்படி வாழ சொல்லு. முதலாவதாக இப்போ கல்வித்துறையில் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பெரும்பாலான மாணவர்கள் இப்போ நான் என்னோட கல்வித்துறையில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறோம் மாணவர்களுக்கு. இந்த ஆசிரியர் பயிற்சி அளிப்பதுடைய முக்கியமான நோக்கமே ஆசிரியர்களை உருவாக்க இயலும் அப்படிங்கிறது தான். இப்போ சில பேர் கேட்குறாங்க, வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாதான் அப்போ தான் டீச்சர் நல்ல டீச்சராக வருவாங்களா, ட்ரைனிங் நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்களே. அந்த காலத்தில் வந்து இந்த இருந்தாங்க, நல்ல எந்த விதமான பயிற்சியும் இல்லாமலே நல்ல ஆசிரியர்களாக வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் விதிவிலக்கு. இப்போ வந்து குழந்தை பருவத்திலேயே வந்து கணக்கு போடுறாங்க, எந்த விதமான கணினியின் பயன் இல்லாமலோ இல்லை ஒரு கால்குலேட்டர் பயன்படுத்தாமல், அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் சாதாரணமாக ஓரளவுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஒரு இன்ஹெரண்ட் டேலண்ட்னு சொல்கிறோம், நம்மளுடைய கிடைக்கின்ற அந்த பாடம் நடத்துகின்ற ஆற்றல் இருக்கிற மாணவர்கள் வந்தாங்கன்னா நிச்சயமாக நல்ல ஆசிரியர்களை உருவாக்கலாம். அதாவது நல்ல ஆசிரியர்களை உருவாக்க முடியும், சிறப்பான ஆசிரியர்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆசிரியர் பயிற்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆசிரியர் பயிற்சி நடைபெற்றுக்கொண்டிருந்த நேரத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கல்வியே வந்து எல்லாமே எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக தான் சொல்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸாமில் என்ன கேள்வி வரும், அப்போ அந்த கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம், ஆன்சர் பண்ணி மார்க். அப்போது ஒரு 3 மணி நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி பதில் எழுதி அதுக்கு வந்து ஆன்சரில் வந்து எவ்வளோ மார்க் வாங்கணும், அந்த மார்க்கை வச்சு தான் ஸ்டூடெண்ட்டை சொல்கிறோம். அப்போ வந்து 3 மணி நேரத்தில் எழுதணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எதை செக் பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்டுடைய நினைவாற்றல். நல்ல நினைவாற்றல் உள்ள மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது வாய்ப்பாக இருக்குது. நினைவாற்றல் மிகவும் குறைவான உள்ள மாணவர்கள் வந்து மிக குறைவான மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள். அப்போ நம்ம கரிக்குலம், நம்முடைய எவாலுவேஷன் பேட்டர்ன், நம்ம டெஸ்டிங் பேட்டர்ன் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னால் நினைவாற்றலை மதிப்பீடு செய்கிற வகையில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது ஆசிரியர் இப்படி வருகின்ற வருங்கால ஆசிரியர்கள் என்னென்ன மாற்றங்களை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், மாணவர்களுடைய நினைவாற்றலை அதிகரிக்கின்ற வகையிலே பாடம் நடத்துதல். அதே போன்று என்னுடைய இது என்னென்னா, வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் சயின்ஸ்ன்னு சொல்கிறோம் சார், சயின்ஸு பாடம் நடத்துவதற்கு அறிவியலை நடத்தும் பொழுது என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்தி எளிமையாக புரியும்படி நடத்தலாம் மாணவர்களுக்கு. அது இப்போ